தமிழ்நாட்டில் மீண்டும் எப்போ பள்ளிகளை திறக்க போறாங்க அப்படின்றத பத்தின ஒரு முக்கிய அறிவிப்பை இப்போ தமிழக முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு மேலாக ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆட்கொள்ளியுடைய பரவல் காரணமா அனைத்து பள்ளிகளுமே மூடப்பட்டிருக்கு இதனால இப்போ மாணவர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் ஆளாயிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்துல மீண்டும் எப்போதாண்டா பள்ளிகளை திறக்க போறாங்க அப்படின்ற மாதிரி மாணவர்கள் கேள்விகளையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில இப்போ தமிழக முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுல மீண்டும் எப்போ பள்ளிகளை திறக்க போறாங்க அப்படின்றத பத்தின ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இந்த ஆட்கொள்ளியுடைய பாதிப்பானது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு மீண்டும் அனைத்து பள்ளிகளுமே செயல்படுறத பத்தி நாங்க யோசிப்போம் அப்படின்ற மாதிரியும் அது வரைக்கும் தமிழகத்துல எந்த ஒரு பள்ளிகளுமே செயல்படாது அப்படின்ற மாதிரி வெளிப்படையா சொல்லியிருக்காரு அந்த வகையில பார்க்கும் போது தமிழகத்துல அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் பள்ளிகள் செயல்படுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல அப்படின்ற மாதிரியும் தமிழகத்துல இப்பதான் ஓரளவு இந்த ஆட்கொழியுடைய பரவலானது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு அது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் தமிழகத்துல பல கல்லூரிகள் திறக்கப்பட்டிருந்த நிலையில பல கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த ஆட்கொழியுடைய பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டிருக்கதாகவும் மேலும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையானது பள்ளிகள் மூலியமா ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க இப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மாணவர்கள் எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பொறுமையோட இருங்க அப்படின்ற மாதிரியும் இது எல்லாமே உங்களுடைய நலனுக்காக மட்டும்தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு சோ இவர் இப்போ வெளியிட்டிருக்க இந்த ஒரு தகவல் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் தமிழகத்துல அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் பள்ளிகள் திறக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க